हेलो फ्रेंड्स वेलकम टू कुक विद जीवा इनकी रोम्ब ईसिया वेज नूडल्स एपड़ी सेयलान पाकलाम वांगे वीडियो कुले पोर्दुक मुन्नाडी मरकाम नम्म चैनल सब्सक्राइब पन्नीरुंगे। இப்போ கடாயில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேங்க। அந்த தண்ணி நல்லா கொதிக்குது। இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க। ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க। இது ஒரு நிமிஷம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும்। இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க। இது கூடவே பாருங்க நான் ப்ளைன் நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்। இது ஒரு 200 கிராம் வருங்க। இந்த நூடுல்ஸை வந்து உடைக்காம அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க। இது வந்து தண்ணியில நல்லா மூழ்கணும்ங்க। அதனால தான் தண்ணி நிறைய சேர்த்திருக்கேன். ஏனா இது நல்லா வெந்து வரும்போது இது அப்படியே உப்பி இருக்குங்க நூடுல்ஸ். அதுக்காக தண்ணி நம்ம நிறைய சேர்த்தறலாம். அப்படியே லைட்டா அமுத்தி விட்டுறலாங்க। இது ஒரு 5 ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ள இந்த நூடுல்ஸ் வெந்துருங்க। இப்போ இது வேகட்டும் பாருங்க। இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு। இது நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்கு பாருங்க। இது அப்படியே எடுத்து நம்ம அமுத்தி பார்த்தோம்னா சீக்கிரம் கட் ஆகணும். இது என்ன வேகலைங்க, ரொம்ப அழுத்தம் கொடுத்தா தான் கட் ஆகுது। இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க। இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க। இப்போ பார்க்கலாம் வெந்திருச்சான்னு பாருங்க। அந்தனுனே கட் ஆகுது। இப்போ இது வெந்திருச்சுங்க। இது வந்து இப்போ நம்ம வடிகட்டிரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் பண்ணிரலாங்க। இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாங்க। இப்போ அது ஃபில்டர் பண்ண உடனேங்க ஜில்லுன்னு தண்ணி வந்து இது மேலே அப்படியே ஊற்றி விட்டுறலாங்க। ஏன்னா அப்போதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாதுங்க, இல்லாட்டி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அப்படியே நல்லா ஃபில்டர் ஆகட்டுங்க। இப்போ இது ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க। இதை வந்து நல்லா ஆற விடலாங்க। இப்போ கடாயிலைங்க ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குங்க। இதுக்கு ஒரு அகலமான கடாய் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நூடுல்ஸ் தாளிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். குறுகலாக இருந்தால் அதனால் நம்மளால் பரட்டி விட முடியாது. அதுக்காக அகலமான பாத்திரம் வச்சுருக்கோங்க। இப்போ நான் செய்கிற அளவு வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க। இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சுங்க। இதில் பொடியாக நறுக்கின பூண்டு கொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க। வாசனை நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துறது தான். இது கூடவே பச்சை மிளகாய் ஒரு 2 பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வாசனும் பச்சை மிளகாய் வாசனும் இந்த எண்ணெயில் நல்லா இறங்கிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே பெரிய வெங்காயம் லேசாக கட் பண்ணதுங்க அதையும் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் ரொம்ப நேரம் வளர வேண்டியதில்லைங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த வெங்காயம் ஃப்ரை ஆனால் போதுங்க. ரொம்ப நேரம் நம்ம வளர்க்க வேண்டியதில்லை. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ண காய்கறிகள் பாருங்கள். முட்டைக்கோஸ் கொஞ்சமாக, குடை மிளகாய் ஒரு பாதி மிளகாய்ங்க நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கேரட் 2 கேரட் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. இது ஒன்றுனா நம்ம சேர்த்துக்கலாம். குடை மிளகாய் எந்த கலர் கிடைச்சாலும் செய்யலாங்க. ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர் எது கிடைச்சாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்ம பிரியதான். இது கூடவே இப்போ கேரட் சேர்த்துக்கலாங்க. காய்கறியில் ரொம்ப வணங்கக்கூடாது. ஒரு 1/4 பதம் வெந்தால் போதும். இப்போ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிறது தாங்க ரொம்ப ஈஸியாக. இது கூடயே பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்க
எந்தளவுக்கு தேவைப்படும் நமக்கு தெரியும் இல்லையா, அதனால அது தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கலாங்க, பிளாக் பெப்பர் ஒரு கால் ஸ்பூன், பரமிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன், இது கூடவே ரெட் சில்லி ஸ்டார்ஸ் ஒரு ஸ்பூன், சோயா சாஸ் ஒரு ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை கலந்து விடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்படியே அடுப்பு சிம்மி வச்சுங்க. நம்ம அப்படியே இதை கலந்து விடலாம். பாருங்க இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி ரெண்டு கரண்டி வச்சுங்க. நம்ம இங்கே எடுத்து போட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க. காரம் குறைவாக இருந்தால் பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸ் மசாலா கூட நல்லா கலந்துங்க, நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நூடுல்ஸ் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம நூடுல்ஸ் செஞ்சிட்டோம். இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.